ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு பேனர் பாத்தீங்கன்னா எப்படி வந்து எடிட் பண்றது அந்த நானுமே என்னோட பேனர் நீங்க தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸோ இந்த பேனர் நானுமே வந்து எப்படி பண்ணேன் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பாக்க போறதும் இல்லாமல் கத்துக்க போறோம் அப்படின்னு தான் சொன்னோம் அந்த தென் ஸ்டார்டிங்ல நான் சொல்றது என்னன்னா ஒரு சில பேர்லாம் வந்து வந்திருப்பீங்க ஏன்னா இந்த மாதிரி டெம்ப்ளேட் இருக்கும் பேனர் டெம்ப்ளேட் அதை நான் போட்டுப்பா அப்படின்ற மாதிரி

தெரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து போனா இருக்கட்டும் வந்து பிசிஆர்டும் ரொம்ப பிகைன்ஸ் அப்படின்ற மாதிரி நெட் இல்ல பிகைன்ஸ் நார்மலா இங்க மேல இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ பிகின்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே ஃபஸ்ட்லேயே ஒரு ஆஃபிஷியல் வெப்சைட் அவங்க வெப்சைட் வரும் உள்ள பிகைன்ஸ் ஸ்டார்ட் நெட்னு இருக்கும் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க ஸோ உள்ள வந்து கீழே பார்த்திங்கன்னா நார்மல் ஜஸ்ட் லாகின் தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஆக்சுவல் நீங்கள் வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு உள்ள வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நமக்கு ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான் இருக்கும் என்ன ப்ரோ இங்கே பயங்கரமாக இருக்குது இதெல்லாமே வந்து நம்ம டெம்ப்ளேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி அதை வைஸ் நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லியிருப்பேன் டெம்ப்ளேட் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண முடியாது ஜஸ்ட் இங்கே பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரிலாம் ஐடியா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வெப்சைட் காட்டுறேன் அண்ட் தென் என்னோட சேனல்ல நான் பேனர் போட்டிருப்பேன் அது தமிழில் கூட வச்சிருப்பேன் அந்த பேனருமே நான் இது இதுல இருந்து ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடிட் பண்ணேன் பேனர் அப்படின்ற மாதிரி சர்ச் சர்ச் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வரும் ஸோ கீழே உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணாலே தெரியும் மாதிரி இதில் தமிழிலேருந்து எல்லாமே சாம்பிள்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இங்கே பாருங்கள் இந்த பேனர் வந்து தான் நான் ரெஃபரன்ஸ் பார்த்தேன் என்னோட சேனல் பே பேனர் ரெடி பண்ணும்போது ஸோ இதை நான் ஸ்பெசிக் க்ளிக் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஆகிட்டு இருக்குது ஓகே ஸோ இங்கே பார்த்திங்களா இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரெஃபர் ஸோ இதெல்லாமே பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே நம்ம நம்ம பேனர் ஏன் எப்படி பண்ணக்கூடாது இதெல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் வயசு இதில் இருக்க பேனர் எல்லாமே இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருசாக அதோ வெயிட்டாக பயங்கரமாக சாஃப்ட்வேர்லாம் வச்சு எடிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடையாது இதுவுமே நம்ம கேன்வா யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எடிட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அதிகமாக காட்டுறேன் சும்மா இதெல்லாச்சும் ஒரு சாம்பிள் மாதிரி எடிட் பண்ணி ஸோ இதெல்லாத்தையும் பாருங்களேன் ஸோ சும்மா உங்களுக்கு சாம்பிள் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அரேட் மோஸ்ட்டாக சொல்கிறது தான் தேடினால் மட்டும் தான் ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் சும்மா கான்ட்டு தான் விலைக்காகாது அதுக்காக தேடினால் மட்டும் தான் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணவே முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ ஓகேங்களா நீங்கள் வந்து தேடி பாருங்கள் உங்களுக்கு எது எல்லாம் பிடிக்குது அப்படின்றத பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் உங்கள் ஐடியா உங்களோட ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் நீங்கள் இதெல்லாம் ஈஸியாக நீங்களே போடலாங்க இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இந்த மாதிரி ரவுண்ட்லாம் போடுறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை கேன்வாவில் கேன்வா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் நம்ம ஸோ இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் கேன்வால் நீங்கள் அண்ட் தென் உங்களுக்கு நான் சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறதா இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்டே இருக்கேன் இங்கே பாருங்க சூப்பராக இந்த மாதிரி மணிலாம் பறக்கிற மாதிரி இதையும் கேன்வாவில் பண்ணலாம் ஒன்றும் இல்லை இதுக்கு வந்து நான் வச்சுருக்காங்கன்னா பின்னாடி ஒரு பேக்ரௌண்டில் ஒரு ஃபோட்டோ போட்டுக்காங்க ஒரு கலர் வச்சு அது வந்து ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா வந்து கம்மி பண்ணிட்டு ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி மணிலாம் வந்து அங்கங்கே சும்மா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி விட்டுட்டு அந்த நேரத்தில் வந்து இ காம் பேட்ரிக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து போட்டிருக்கான் இங்கே வந்து சே அவனோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கான் சப்ஸ்கிரைப் பட்டம் கொடுத்துருக்கான் அவனோட ஃபோட்டோ சென்டரில் போட்டிருக்கான் ஸோ இவ்வளோ தான் ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கணும் நமக்கு வந்து எடிட் பண்ண கூட பண்ண தெரியலாம் கூட பரவாயில்ல முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு நமக்கு பண் ஒரு அளவுக்கு பண்ண உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏ இது நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ என்னோட பேனர் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது ஸோ அதான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன் செகண்ட்ல இருக்கேன் இந்த பேனர் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஜஸ்ட் நம்ம பண்ணேன்னா உங்களுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா உங்களை பண்ணி காட்டுறேன் நான் உண்மையில பண்ணல நான் ஜஸ்ட் நான் சாம்பிள் ஏதாவது பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இந்த பேனரை சும்மா ஒரு இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் இந்த மாதிரி ஒரு பண்ண போறேன் எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்படியே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேன்வான்னு சர்ச் பண்ணாலே அந்த ஒரு வெப்சைட் வந்து வந்துடும் ஸோ கேன்வா யூஸ் பண்ணிட்டு இந்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றில் காசு இந்த கிரேட் டிசைன் இருக்கல கிரேட் டிசைன் அதை கிளிக் பண்ணாலே ஸோ இந்தத்தில் யூடியூப் பேனர் அப்படின்ற ஆப்ஷன் அவங்களே சைஸ்ல இருந்து எல்லாமே தந்துவாங்க நம்ம போய் சைஸ்லாம் போய் தேடி நிற்கணும் அப்படின்னு சொல்ல ஸோ எப்படியும் இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் நானே என்னோட நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்பில் எடிட் பண்ண போறேன் இல்லை வேறு ஏதாவது சாஃப்ட்வேர் எடிட் பண்ண போகிறோம்னா சைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே சேனல் கஸ்டமைசேஷனில் வந்தால் கூட தௌசண்ட் ஃபார்ட்டி எயிட் இன்டூ ஒன் ஒன் ஃபைவ் டூ அப்படின்ற சைஸ் பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸ் வந்து இருக்குது சிக்ஸ் குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து யூடியூப் பேனர் வந்து கிளிக் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த வீடியோ அப்படின்னா அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறவங்கள்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பிசியோ இல்லை வந்து ஃபோனில் கரெக்டாக இல்லை ப்ரோ இது வந்து ஆன்லைன்லேயே பண்ணுறது ஸோ நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே பண்ணுறது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆப் ஏற்ற தவலை எதுவுமே பண்ண தவலை ஜஸ்ட் ஆன்லைனில் வந்து நெட் ஆன் பண்ணி பண்ணி முடிச்சுட்டு டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிக்காங்க பார்ப்போம் சும்மா இந்த வந்து எல்லோ வச்சுருக்கான் அதுக்கப்புறம் இந்த வந்து ஸ்மித் ப்ரோஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதை நமக்கே சும்மா நம்மளே ஒன்று பண்ணி பார்ப்போம் ஜென ஜான் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன் ஓகே ஒரு எல்லோ கலர் சும்மா எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தே பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுங்கள் பொறுமையாக நான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போய்டும் அது நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டு உக்காந்து அந்த கலர் எல்லோ கலர் நம்ம வந்து டார்க்காக வேணும்னா இந்த போய்ட்டு டார்க்காக அப்படி ப்ளஸ் கலந்து கொடுத்தா அப்படி டார்க்காக செக் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாக ஓகே எடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் பண்ணிக்கலாம் ஓகே டெக்ஸ்ட்டில் போயிவிட்டு டெஸ்ட் போகிறேன் டெக்ஸ்ட்டுக்கு போனால் ஆட் ஹெட்லைன் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணுறேன் சும்மா டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா ஜனா ஜான் ஆட் பண்ணுவோம் சும்மா ஜனா கீழே வந்து ஜான்ன்னு போடுவோம் ஓகே நெக்ஸ்ட் அதே இது பண்ணிட்டு ஜே ஓச் ஜானன் போட்டேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நீங்கள் கேன் நீங்கள் வந்து ஃபாண்ட் என்ன சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே கேன்வா சாம்சன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ போல்டு வேணா போல்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்திருக்கோம் ஓகே அண்ட் தென் நானும் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதே போல்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதை பார்த்தீங்கன்னா அந்த அடியே வந்து பெருசு பண்ணி போனோம் ஸோ இதில் போல்டு க்ளிக் ஆகிடுச்சி ஸோ வேறு ஒன்றும் இல்லை இதே லைட்டாக அப்படி பெருசூவ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு என்ன போட்டுருக்காங்க அப்படின்னு ஒரே நம்மளே பார்த்து பண்ணலாம் ஐஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக பண்ணியிருக்காங்க ஓகே ஓகே நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம் அந்த அதுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க கலரில் போயிட்டு ஸோ அந்த மாதிரி ப்ளூ எதுனாச்சு பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து வந்து போடுறேன் சும்மா ரெண்டு இமேஜ் போடுறேன் கைஸ் ஓகே இந்த ஒரு இமேஜ் சும்மா போட்டுப்போம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துல இன்னொரு இமேஜ் இருக்கு டூப்ளிகேட் அவங்க வேற வேற இது பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்காங்க நான் ஒரே இமேஜ் உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட் வந்து நியூ வீடியோ சேர்க்க போட்டு அந்த யூடியூப் லோகோ இந்த இடத்துல நம்ம எலிமெண்ட்ஸ் குள்ள அதாவது இந்த இடத்துல நம்ம குள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா லோகோஸுமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் நம்ம ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ண முடியாது அதுக்கு வந்து மணி பேப்பர்ல தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம நார்மலாக இருக்க ஒரு சில விஷயத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க யூடியூப் லோகோ பார்த்தீங்கன்னா வந்து இருந்தது ஸோ யூடியூப்னு போட்டாலே நமக்கு லோகோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வந்து கிடச்சிடும் ஸோ அது வந்து அவங்க பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது கலர் முடி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல அதோட கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து இருக்கும் ஓகே நான் ஜஸ்ட் நான் சும்மா சின்ன பண்ணிக்கிறேன் நம்ம இதில் எந்த நிறைய டைப்ஸ் ஆஃப் லோகோ பார்த்தீங்கன்னா வந்துருக்கு நமக்கு ஸோ இந்த மாதிரி ப்ரோ போட்டுருக்க பார்த்தீங்கன்னா நம்ம எழுத முடியாது ஸோ இதான் வந்து ப்ரீமியம் இதை யூஸ் பண்ண முடியாது நம்மளால் பே பண்ணணும் எமேஜுமே பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே அந்த இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் சும்மா ஓரளவுக்கு இப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கேன் இன்னுமே பார்த்திங்கன்னா அதில் ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது ஸோ அது நீங்கள் அப்படியே பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து லோகோ எல்லாமே போட்டுருக்காங்க அண்ட் தென் கலர் கீழே நம்மளோட நேம்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் எதுவுமே நான் போடாமல் ஜஸ்ட் நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்காக பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே ப்ரோ இந்த மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கேன் அந்த இடத்துல எப்படி நான் செட் பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஷேர் அப்படின்னு இருக்கிற அது க்ளிக் பண்ணி ஸோ டவுன்லோட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அது க்ளிக் பண்ணியாச்சு ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது கைஸ் உங்களுக்கு எல்லா லோகமே நீங்கள் போய் டவுன்லோட்லாம் பண்ண தவலை அகைன் நான் சொன்னதுனா எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துருக்கும் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அது எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இடத்துல எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றது தான் சொன்னோம் எல்லா லோகமும் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணாலே போதும் நீங்கள் போய்ட்டு வேறு வெப்சைட்டில் போய் தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கேன்வாவை பொறுத்த வரைக்கும் ஓகே டவுன்லோட் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஜெர்னிங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் வந்து கிளிக் பண்ணி உங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிட்டேன் ஸோ இப்போ நம்ம போய் இங்கே போய் செட் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து சேஞ்ச் அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம கஸ்டமைசேஷன்ல ஒயிட் ஸ்டூடியோ கஸ்டமைசேஷன்ல சேஞ்ச் வந்து க்ளிக் பண்ணுறேன் பேனர் செட்டிங்ல வந்துட்டு ஸோ சேஞ்ச் வந்து கிளிக் பண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து வரும் ஓகே இந்த இதெல்லாம் வந்து நான் கிளிக் பண்ணுறேன் இப்போ சைஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்களா இந்த சப்ஸ்கிரைபு என்ன பில் நோட்டிவேஷன்லாம் மறைஞ்சிருச்சு ஸோ அதை விட்டே அந்த ஃப்ரேமை விட்டே பார்த்தீங்கன்னா அது போயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் அதிகாரத்துக்கு போயிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே ஆல்ஸ் அப்படியே எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் பண்ணிட்டு அகெய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ண போகிறோம் ஓகே இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணியாச்சு அதை திருப்பி டவுன்லோட் பண்ணணும் ஓகேங்களா நான் நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு மெத்த தான் யூஸ் இருக்கேன் ஸோ அகேன் நம்ம திருப்பி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லோன் ஆகிட்டு இருக்கு ஓகே இப்போ வந்து செட் பண்ணி பார்ப்போம் அது கரெக்டாக சைஸ் வருதா இல்லையா அப்படின்றத உங்களுக்கு எப்போ கரெக்டான சைஸ் வர வரைக்கும் அகைன் அகேன் நீங்கள் சைஸ் கம்மி பண்ணிட்டு பண்ணுங்க ஓகேங்களா உங்களை எடிட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அதோட சைஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்துடல அப்படின்றது தான் அர்த்தம் ஓகே அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பார்ப்போம் இந்த தடவை சைஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஓகே ஐஸ் ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ உங்கள் சேனலோட இதை செட் பண்ணிட்டு நம்ம பேனராக பார்க்கும்போது ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் தான் சொல்லணும் நீங்கள் இதுக்காக கொஞ்சம் டைமை வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே எங்களோடய உண்மையிலே வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்றதான் அர்த்தம் ஸோ நான் சும்மா வீடியோக்காக கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு பண்ணியிருக்கேன் ஸோ நான் மாற்ற போகிறது இல்லை ஸோ என்னோட பேனரே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தான் இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஜஸ்ட்டாக வீடியோக்காக பண்ணி அனுப்பிச்சுனா நானுமே என்னோட பேனரை இந்த மாதிரி ஒன்று மத்தான் யூஸ் பண்ணி தான் பண்ணேன் ஜஸ்ட் நீங்கள் வந்து பிகேன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச பேனரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் எந்த பேனரை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை